हेलो गाइस वेलकम टू माय चैनल ओके இன்னைக்கு என்ன பண்ண போறேன்னா வண்டிக்கு பெட்ரோல் போட்டு ரொம்ப நாள் ஆச்சு சோ இன்னைக்கு போயிட்டு நான் உங்களுக்கு எப்படி போடுறதுன்னு காமிக்க போறேன் சோ யுஎஸ் ல கேஸ் ஸ்டேஷன் எப்படி இருக்கும் சோ எப்படி நம்மளே செல்ஃப் சர்வீஸ் பண்ணிக்கிறது அப்படிங்கறத பாக்க போறோம் சோ பேசிக்கா யுஎஸ் ல வந்து ரெண்டு ஸ்டேட் தவிர மத்த எல்லா ஸ்டேட்லயுமே வந்து நம்மளே செல்ஃப் சர்வீஸ் கேஸ் ஸ்டேஷன்ஸ் தான் எல்லாமே ஒன்று வந்து நியூஜெர்சி இன்னொன்று வந்து ஐ எம் நாட் ஷுர் அர்கான்சஸ் ஆர் சம்திங் ஸோ ரெண்டு ஸ்டேட்டு தான் வந்து இல்லீகல் நீங்கள் வந்து செல்ஃப் சர்வீஸ் கேஸ் போட முடியாது ஸோ அங்கே உள்ள எம்ப்ளாயீஸ் தான் அவங்களுக்கு கேஸ் ஃபில் பண்ணுவாங்க ஸோ இந்தியாவில் இருக்கிற மாதிரி ஸோ இங்கே நான் இருக்கிறது பென்சில்வேனியா ஸோ இங்கே வந்து அது லீகல் தான் நம்ம செல்ஃப் சர்வீஸ் கேஸ் ஸ்டேஷன்ஸ் தான் எல்லாமே பேசிக்காக என்னென்ன இருக்கும்னு நான் முதல்ல சொல்லிடுறேன் அங்கே போயிட்டு ஒருவேளை கூட்டமாக இருந்ததுன்னா உங்களுக்கு சொல்ல எக்ஸ்பிளைன் பண்ண முடியாமல் போயிடலாம் ஸோ யூஸ்வலாக ஒவ்வொரு பம்ப் நிறைய பம்ப்ஸ் இருக்கும் நான் யூஸ்வலாக இருக்கிற கேஸ் ஸ்டேஷன்ஸ் மாதிரி அண்ட் ஒவ்வொரு பம்ப்லேயுமே வந்துட்டு ரெண்டு டிஃப்ரெண்ட் செக்ஷன் இருக்கும் ஓகே ஸோ ஒன்று வந்து டீசலுக்கான ஒன்று இல்லை டிஸ்பென்சர் அண்ட் ரைட் சைட் ஆஃப் த சைடில் வந்து என்ன இருக்குன்னா பெட்ரோல் தட் மீன்ஸ் கேசலின் அதுலேயே வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்கும் ஒவ்வொரு கேஸ் ஸ்டேஷன்லேயும் வந்து அவங்களோட ப்ரீமியம் அண்ட் டிஃப்ரெண்ட் ஸ்பீட் அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கிரேட்ஸ் வச்சுருப்பாங்க ஸோ யூஸ்வலாக ரெகுலருங்கிற கிரேட் வந்து எல்லா ஸ்டேஷன்லேயும் இருக்கும் அப்பார்ட் ஃப்ரம் தேட் ஸோ நீங்கள் வந்து ரெண்டு இல்லைனா மூணு வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கிரேட்ஸ் இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்பீடு ப்ரீமியம் சூப்பர் அந்த மாதிரிலாம் இருக்கும் ஸோ நான் யூஸ்வலாக ரெகுலர் தான் போடுவேன் ஸோ எப்பயாவது ஐ ட்ரைட் இட் வித் ஸ்பீட் ஆர் சூப்பர் பட் நான் யூஸ்வலாக போடுறது ரெகுலர் தான் ஓகே ஸோ இன்றைக்கி ரெகுலர் தான் போட போகிறோம் அங்கே போயிட்டு பம்ப்ஸில் என்னென்ன இருக்குது எப்படி போடுறதுங்கிற காமிச்சிடுறேன் ஓகே ஸோ அது இல்லாமல் இன்னொரு ஆப்ஷன் என்னென்னா பேமெண்ட் எப்படின்னா நீங்கள் கேஷாகவும் பே பண்ணலாம் ஆர் கார்டு வச்சு பே பண்ணலாம் ஆர் மொபைல் ஆப் மொபைல் பே இருக்குல்ல ஆப்பிள் பே ஆர் ஆண்ட்ராய்ட் பே கூகுள் பே வச்சு நீங்கள் பே பண்ணலாம் ஸோ ப்ரீபெய்டு எப்படி பண்ணுறது அப்படின்னா நீங்கள் ஒரு குறிப்பிட்ட பம்புக்கு போயிட்டு அதில் ஒவ்வொரு பம்புக்கு ஒரு நம்பர் இருக்கும்ல ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 20 ஆர் சம்திங் ஓகே நீங்கள் அந்த பம்பில் போய் வண்டியை நிப்பாடிட்டு அந்த கேஸ் ஸ்டேஷன் உள்ள ஸ்டோர் இருக்கும் அந்த ஸ்டோரில் போயிட்டு நீங்கள் கேஷ் கொடுத்து ப்ரீபெய்டு பண்ணிடணும் நான் எனக்கு $20 எனக்கு கேஷ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட பம்போட நம்பர் சொல்லிடணும் அவங்கள்ட்ட இப்போ நான் 20 நிப்பாடிறேன் எனக்கு இந்த $20 எனக்கு ஃபியூல் வேணும் அப்படின்னு சொல்லிட்டிங்கன்னா அவங்க வந்து அதை ரிலீஸ் பண்ணிவிடுவாங்க உங்கள் பம்புக்கு ஸோ ப்ரீபெய்டு பண்ணிட்டீங்கன்னா ரிலீஸ் பண்ணிவிடுவாங்க நீங்கள் டைரெக்டாக பம்புக்கு வந்துட்டு யூ கேன் ஸ்டார்ட் ஃபியூலிங் ஸோ அது ஒன்று அது ப்ரீபெய்டு ஓகே செகண்ட் வந்து என்னென்னா கார்டு பேமெண்ட்ஸ் ஸோ அது யூஸ்வலாக எல்லா பம்ப்ஸ்லையும் இருக்கிறது தான் கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு போட்டு நீங்கள் பேமெண்ட் பண்ணிக்கலாம் ஸோ கார்டு பேமெண்ட்டில் நீங்கள் என்னென்னா போனவுடனேயே பம்பை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு அங்கே போயிட்டு கார்டை வந்து இன்சர்ட் பண்ணி நீங்கள் ஆத்தரைஸ் பண்ணிடணும் ஃபஸ்ட்டு ஸோ கார்டில் 2 types இருக்குல்ல கிரெடிட் கார்டு ஆர் பேங்க் டெபிட் கார்டு ஸோ கிரெடிட் கார்டாக இருந்ததுன்னா ஜிப் கோடு கேட்கும் உங்களோட அட்ரஸோட ஜிப் கோடு கேட்கும் ஸோ அந்த ஜிப் கோடை என்டர் பண்ணி சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா அது வந்து ஆத்தரைஸ் ஆகிடும் ஸோ டெபிட் கார்டுனா உங்களோட பின் நம்பர் போடணும் பின் நம்பர் போட்டுட்டு என்டர் கொடுத்தீங்கன்னா ஆத்தரைஸ் ஆகிடும் ஸோ ஒன்ஸ் ஆத்தரைஸ்ட் நீங்கள் நாசில் எடுத்துகிட்டு என்ன கிரேடுங்கிறத செலக்ட் பண்ணி ரெகுலர் ஆர் சூப்பர் ஃபாஸ்ட் ப்ரீமியம் வாட் எவர் நீங்கள் அதை செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் டைரெக்டாக ஃபியூல் பண்ணிடலாம் ஃபியூல் பண்ணி முடித்ததுக்கப்புறம் ஸ்டாப் பண்ணி நீங்கள் நாசில் ரீப்ளேஸ் பண்ண உடனே உங்கள் பேமெண்ட்டை வந்து ஆதரஸ் ஆகி எடுத்துக்கும் எவ்வளோ நீங்கள் அது வரைக்கும் எவ்வளோ கட் பண்ணுற வரைக்கும் நீங்கள் எவ்வளோ எடுத்துருக்கீங்களோ ஃபியூல் எடுத்துருக்கீங்களோ அதை வந்து அமௌண்ட்டை வந்து எடுத்துருவாங்க உங்கள் கார்டிலிருந்து ஸோ அது கார்டு பேமெண்ட் ஸோ தேர்ட் ஆப்ஷன் வந்து மொபைல் பேலே ஆண்ட்ராய்டு ஆர் ஆப்பிள் பே இருக்குல்ல ஸோ அது எப்படின்னா கிரெடிட் கார்டு மாதிரி தான் நீங்கள் ப்ரீபெய்டு பண்ணணும் எப்படின்னா போன உடனே அந்த மொபைல் அந்த ஒரு சின்ன ஸ்லாட் இருக்குல்ல ஸ்கேனர் மாதிரி அதில் போயிட்டு நீங்கள் உங்கள் மொபைல் வைக்கணும் ஆப்பிள் ஆர் ஆண்ட்ராய்டாக இருந்தால் ஆண்ட்ராய்டு அதில் வச்சுட்டு உங்கள் யூஸ்வலாக நீங்கள் கார்டு பேமெண்ட்ஸ் மொபைல் பேமெண்ட்ஸ் எப்படி பண்ணுவீங்க இப்போ கடையிலலாம் போய் அந்த மாதிரி POSல பண்ணுற மாதிரி உங்கள் ஆத்தரைசேஷன் பண்ணிங்கன்னா அது அப்ரூவ் ஆனதுக்கப்புறம் ஸ்டார்ட் ஃபியூலுன்னு சொல்லும் நீங்கள் நாசில் எடுத்துகிட்டு
கிரேடை செலக்ட் பண்ணி ஃபில் பண்ண வேண்டியதான். ஸோ இதுதான் ப்ரொசீஜர். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அண்ட் டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப். பாண்டியன்ஸ் தியரி, அதான் என்னோடய சேனல் நேம். இது என்னோடய தேர்ட் வ்ளாகு. நான் இன்னும் நிறையா இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ் உங்களுக்கு போடுறேன். உங்களுக்கு ஆக்சுவலாக ஸ்பெசிஃபிக்காக ஏதாவது உங்களுக்கு யூஎஸில் பார்க்கணும், இது எப்படி இருக்குது யூஎஸில், எப்படி நீங்கள் பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா ஜஸ்ட் லீவ் எ கமெண்ட். அது ஒரு வீடியோவை நான் எடுத்து போடுறேன். ஓகே. சிட்டிலுக்குள்ளெல்லாம் ஸ்பீட் லிமிட் பார்த்தீங்கன்னா 25. சிட்டி மீன்ஸ் ஏதாவது ஒரு ஊருக்குள்ளே. நீங்கள் ஊரை விட்டு கொஞ்சம் வெளியில் வந்துட்டிங்கன்னா அங்கே ஸ்பீட் லிமிட் என்ன போட்டிருக்காங்களோ அதைப்படி விடணும். ஆக்சுவலாக யூஸ்வலாக 35 miles per hour இருக்கணும். ஸோ இங்கே பார்த்தீங்களா, இது ஸ்பீட் லிமிட் 25 தான். ஸோ ஆல்ரெடி 30 போயிட்டுருக்கேன். இது வரைக்கும் 25, அங்கே பார்த்தீங்களா இங்கேருந்து 45 ஆக்சுவலாக. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஸ்பீட் லிமிட் வச்சுருக்காங்க, இதில் 45. ஸோ இங்கேருந்து நீங்கள் 45 போய்க்கலாம். இப்போ பார்த்தீங்களா எத்தனை பம்ப்ஸ் இருக்குன்னு, 1, 2, 3, 4, 5, 6 இருக்குது. 6 பம்ப்ஸு, அதில் 2 இருக்குது. ஓகே, ஸோ 12 பம்ப்ஸ் இருக்குது. நீங்கள் எந்த பம்ப் வேணுமானாலும் நம்ம சூஸ் பண்ணிக்கலாம், ஃப்ரீயாக இருக்கிறத பொறுத்து. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இங்கே 7 எடுக்கிறேன். ஓகே, ஃபஸ்ட் திங் நீங்கள் என்ன பண்ணணுன்னா மேக் ஷுர் டர்ன் ஆஃப் த கார். ஓகே, இப்போ இதுதான் சொன்னேன். இங்கே பார்த்தீங்களா இதில் வந்து ஓப்பன் பண்ணுறதுக்கு ஒரு ப்ரெஸ் பண்ணுற பட்டன் இருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த டோர் ஓப்பன் ஆகிடும் ஆட்டோமேட்டிக்காக. சொன்னல, ஸோ க்ரீனில் இருக்கிறது வந்து டீசல், ரெட்டில் இருக்கிறது வந்து கேசோலின். அதுலேயே வந்து எழுதியிருப்பாங்க நல்ல போல்டாக. ஸோ மாற்றி போட்டக்கூடாது வண்டியில். ஸோ கேசோலின் வண்டியில் டீசலும் டீசல் வண்டியில் கேசோலின் போட்டால் வண்டி இன்ஜின் போயிடும். ஸோ இன்றைக்கி ரேட்டு பார்த்தீங்கன்னா $2.19.9 இருக்குது. ரெகுலர் எடுத்துக்கலாம், இல்லை ப்ளஸ், ப்ரீமியம், சூப்பர்னு 4 டிஃப்ரெண்ட் கேட்டகரி இருக்குது. ஸோ ரெகுலரே யூஸ்வலாக இட்ஸ் எனஃப். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா மீட்டர் இருக்கும், ப்ளஸ் ஒரு டிஸ்பிளே இருக்குது. அப்புறம் இங்கே பின் என்டர் பண்ணுறதுக்கு சிப் கோட் போடுறதுக்கு, அப்புறம் இங்கே பேமெண்ட் ஆப்ஷன்ஸ். ஸோ 2 கேஸ் டிஸ்பென்சர் இருக்குது. ஸோ ஒன்று வந்து அந்த டீசலோடது, இன்னொன்று வந்து கேசோலின். என்னோடய காரில் வந்து லெஃப்ட் சைடில் இருக்கும். ஸோ யூஸ்வலாக கேஸ் பெட்ரோல்லாம் லெஃப்ட் சைடில் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ உங்கள் பம்புக்கு பக்கத்தில் அந்த டோர், ஃபியூல் டோர் இருக்க மாதிரி நீங்கள் பார்க் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கு முன்னாடி கேஸோட டோர் ஓப்பன் பண்ணிக்கணும். அந்த டோர் ஓப்பன் பண்ணுற லிவர் வந்து ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு கார்லேயும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஸோ என்னோடதில் பட்டன் இது ஓப்பன் ஆகிடும், ப்ளஸ்
முன்னாடி இருக்கிற கார்ட்ஸ்லாம் எப்படின்னா இங்கே ஒரு நாப் மாதிரி இருக்கும், நீங்கள் அந்த லிட்டை ஓப்பன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் போட ஆரம்பிக்கணும். ஸோ இதில் வந்து அப்படி கிடையாது, இது டைரெக்டாக நீங்கள் அந்த பம்பை இதுக்குள்ளே ப்ரெஸ் பண்ணாலே போதும். ஸோ இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் புதுசாக பண்ணுறவங்க இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் பார்த்துக்கிறது நல்லது, எப்படி பண்ணுறதுன்னு போட்டிருப்பாங்க. நான் வந்து கார்டு தான் யூஸ் பண்ண போகிறேன் இன்றைக்கி. ஸோ என்கிட்ட கிரெடிட் கார்டு இருக்குது, நல்லா கிரெடிட் கார்டு போடுறேன். என்னோட கார்டு பேரும் சார் டிஸ்கவர் ப்ராசஸிங் ஆத்தரைசிங் ரிமூவ் சிப் கார்டு. ஓகே, இப்போ ரிமூவ் நாசல் செலக்ட் கிரேடுன்னு சொல்லதெல்லாம் இப்போ கிரேட் வந்து நாங்கள் ரெகுலர் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி நாசல் எடுத்துட்டு நீங்கள் ரெகுலர் ப்ரெஸ் பண்ணிவிட்டு இல்லை பார்த்தீங்கன்னா ஒரு லிவர் இருக்குல்ல இதை ப்ரெஸ் பண்ணிடணும். இது பிடிச்சிட்டே இருக்கிறது மேனுவல், இல்லைன்னா எல்லா இன்னொரு சின்ன லிவர் ஒன்று இருக்கும், அதை வந்து இப்படி எடுத்து விட்டிங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக நின்றுதான் இங்கே ஓட ஆரம்பிச்சிடும். பார்த்தீங்கன்னா எவ்வளோ கேசலின் கேலன்ஸ் போகுது ப்ளஸ் ப்ரைஸ் இருக்கும், இது ப்ரைஸு இது கேலன். இது ஆட்டோமேட்டிக்னால என்ன ஆகும்னா நீங்கள் இந்த டேங்க் ஃபுல்லாகிற லெவலுக்கு வந்தோன்னா ஆட்டோமேட்டிக்காக அதுவே ஸ்டாப் ஆகிடும் ஃபுல்லாகிறது. ஆட்டோமேட்டிக்காக ஃபில் ஆனா ஒரு சவுண்ட் கேட்கும், அதாவது இந்த லிவர் இருக்குல்ல அது வந்து எடுத்து விட்டாங்க. அதுக்கப்புறம் நாசல் எடுத்துட்டு கேர்ஃபுல்லாக எடுத்துட்டு இடத்துல வச்ச வேண்டிதான். இதில் ஒரு சின்ன டிராப் மாதிரி வந்தது, க்ளீன் பண்ணிக்கலாம். ஓகே, ஃபியூல் முடிஞ்சோடனே டோரை க்ளோஸ் பண்ண வேண்டிதான், அவ்வளோதான். கார்டு நம்ம எடுத்தாச்சு ஆல்ரெடி, ஸோ போக வேண்டிதான். இந்த கேஸ் ஸ்டேஷன் பேர் வாவா. அவங்க ஆக்சுவலாக என்னென்னா இங்கே அவங்க ஸ்டோரும் வச்சுருப்பாங்க, பார்த்தீங்கன்னா தெரியும் அவங்களுக்கு. குயிக்காக பிட் ஸ்டாப் மாதிரி இங்கே என்ன இவங்க பண்ணுற ஒரு விஷயம் எனக்கு பிடிக்காதுன்னா, இங்கே ஃபியூல் போட்டுட்டு மக்கள் உள்ள ஷாப்பிங் போயிடுவாங்க, ஏதாவது ஃபுட் ஏதாவது வாங்குறதுக்கு. ஸோ சில நேரம் என்ன ஆகுனா நிறையா பேர் வெயிட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க, ஏன்னா ஃபியூல் ஸ்டேஷன்ஸ் ஃப்ரீயாக இல்லைன்னா மக்கள் எல்லாம் உள்ளே ஷாப்பிங் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க அதை ஃபியூலை போட்டுட்டு, அப்போ வந்து கொஞ்சம் கடியாக இருக்கும். ஓகே, அதான் இன்றைக்கி உங்களுக்கு கேஸ் ஸ்டேஷன் காமிக்கலான்னு வந்தேன். ஸோ திஸ் இஸ் ஹவ் வி ஃபில் அவர் கேஸஸ். ஓகே, லெட்ஸ் கோ. இந்த பைக் பார்த்தீங்களா ஹார்லி தானே, ஹார்லி டேவிஷன், கிளாஸாக இருக்குது.